நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று மந்திரோபதேசம் சந்திரமௌலி என்கின்ற மகா பெரியவருடைய சீடருக்கு மகா பெரியவர் அமரத்துவம் அடைந்து விட்ட பிறகு அவருடைய சொப்பனத்தில் வந்து மந்திரோபதேசம் செய்து அவருக்கு துர்கையினுடைய தரிசனத்தையும் கிடைக்க செய்த அந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை நேற்று நாம் சிந்தித்தோம். நல்ல குருநாதர்களுடைய தயவும் கருணையும் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கவலையே பட வேண்டாம். நாம் நம்மை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் போதும், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதுதான் இந்த சம்பவம் சொல்லுகிற ஒரு உண்மை. சரி, அவருக்கு வந்து தன் சொப்பனத்திலே தன்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் செல்லுகின்ற இடமெல்லாம் வந்தது துர்கை என்பது தெரிந்துவிட்ட பிறகு அதுக்கப்புறம் துர்கை வரல, அவர் தரிசனம் கொடுக்கணும் கொடுத்துட்டா. அதே சமயம் அந்த மந்திரத்துக்கு என்ன ஒரு சக்தி அப்படிங்கிறத பாருங்கோ. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாள்தோறும் எப்படி நாம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அது போல அந்த ஜபத்தை சொல்லுவதை வழக்கமாக வைத்து கொண்டார். ஓம் தும் துர்காயை நமக, தும் துர்காயை நமக, தும் துர்காயை நமக, தும் துர்காயை நமக அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வகாலமும் அவர் வந்து அந்த நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில் கொடிமரத்துக்கிட்ட வந்து விழுந்து சேவிக்கும் பொழுதும் அதே ஜபம் அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த நாமத்தை சொல்ல தொடங்கிட்டார். தன்னை அறியாமல் அவர் உதடு சொல்லிக்கொண்டே இருக்கிறது, தான் எங்கே இருக்கோம், சாப்பிட்டோமா தூங்கினோமா, தன்னை சுற்றி யார் என்ன ஏது ஸ்மரணையே இல்லை என்று சொல்வார்களே அந்த நிலையிலே அவர் இருக்கும் பொழுது அந்த காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய காமகோடி சாஸ்திரிகள் கோவிலுக்கு வர்றார். வர்றவர் உட்காந்து பார்த்துட்டு இங்கே எதுக்கு உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்க, அம்பாள் சன்னதியில் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கூட்டிக் கொண்டு காமாட்சி அம்மன் சன்னதி கூட்டின்னு போய் கருவறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பீடம் மாதிரி இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுக்கு முன்னால் அமர செய்து ஜபம் பண்ண சொல்லிட்டார். அவரும் அங்கே உட்காந்துட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் யாரோ கழுத்தில் ஏதோ கட்டு போடுவது போல உணர்ந்தார். பார்த்தா காமகோடி சாஸ்திரிகள் தான். அவர் என்ன சொல்கிறார், இன்னைக்கு காப்பு கட்டு பூர்த்தி தினம், அதாவது கோயிலுக்குன்னு காப்பு கட்டிருக்கு, அந்த காப்பு கட்டோட பூர்த்தி தினம், அம்பாள் பிரசாதம், அதனால் கழுத்தில் நீ அணிந்துகொள், அதைத்தான் உன் கழுத்துலேயும் அந்த காப்பாக கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறார். மௌலி வந்து அதுக்கப்புறம் பிரார்த்தனை முடிஞ்சு ஜபம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டார். மறுநாள் காமகோடி சாஸ்திரிகளை சந்திக்கும் பொழுது கழுத்தில் அந்த காப்பு இருக்குது. அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், நேற்று நீங்கள் கட்டின காப்பு இது பாருங்கோ, இதை கட்டின்றதுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப தெம்பாக இருக்குது, ஆகாசத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது, இந்த உடம்பால் நான் ரொம்ப சீரழிஞ்சிட்டேன், ஆனால் இப்போ இந்த உடம்பால் நான் ரொம்ப இன்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற காமகோடி சாஸ்திரிகளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது, நான் வந்து கட்டி விட்டேனா, நான் நேற்று கோவிலுக்கே வரலையே அப்படிங்கிறார். அப்போ கோவிலுக்கு வந்து அவர் கழுத்தில் இன்னைக்கு வந்து காப்பு கட்டு பூர்த்தி தினம், இது அம்பாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கட்டினது யார், பெரியவாளை தவிர வேறு யாராக அது இருக்க முடியும், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அதாவது பெரியவர் சொன்ன அந்த மந்திரத்தை உபதேசம், அதாவது உபாசிக்க போக, அப்போ மந்திரங்களுக்கு என்ன ஒரு வலிமை, மந்திரங்களுடைய வலிமை எங்க இருக்கு தெரியுமா, குரு மூலமா உபதேசம் ஆகும் பொழுதுதான். எனக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, இப்ப குரு மூலமா உபதேசமான மந்திரத்தை தான் நான் இந்த நிகழ்ச்சியில சொல்றேன். அதனால யாராவது ரோகத்துல இருக்கிறவா மகா பெரியவர் மனசுக்குள்ள நினைச்சிருந்து அவர் உபதேசம் பண்ணதா நினைச்சுன்னு இந்த மந்திரத்தை சொல்லலாம், நிச்சயமா ஒரு நல்ல பலன் அவளுக்கு இருக்கும்னு என் உள் மனசு சொல்றது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இருக்கே அதுவே வந்து அதுக்காகத்தான். அடுத்தது மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி. துர்கா மந்திரத்துக்கு இப்படி ஒரு சக்தி, அதே போல ஆஞ்சநேயர் உபாசனா மந்திரமும் இருக்கு. என்ன இந்த மந்திரங்களை வந்து முறைப்படி உபதேசம் பெற்று ஜபிக்கணும், இதில் ஒரு சில கேள்விகள். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்பிக்கை உள்ளவாளை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. பெரியவாளை பற்றி தெரிஞ்சவா, ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவா, நல்ல ஞானம் கொண்டவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற எந்த ஒரு கருத்தையும் இது உண்மையானதா, இப்படியெல்லாம் நடக்குமா என்கின்ற கேள்விகளுக்கு செல்ல மாட்டார்கள், அனுபவிப்பார்கள். ஆஹா அற்புதம், நமக்கெல்லாம் இப்படி நடக்கலையே
அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிப்பார்கள். அதே சமயம் இன்றைய விஞ்ஞான வாழ்க்கை நமக்கு சந்தேகப்பட நிறைய கற்றுத்தந்திருக்கிறது. எதையும் சந்தேகப்படாமல் ஏற்றுக்க முடியறதில்லை. ஏன்னா பொய்யும் புனசுருட்டும் களவும் மிகுந்த ஒரு வாழ்க்கை நம்மை சுற்றி பலரிடம் இருக்கிறது. நம்மகிட்டயே பல சமயங்களில் அது இருக்குது, மறுக்க முடியாது. அதனால் நமக்கு வந்து எதன் மேலும் ஒரு சந்தேகம். அதனால் இந்த மாதிரி மந்திரோபதேசம், இந்த மந்திரங்களை சொல்லுவதானெல்லாம் பயன்னு சொன்னாக்கா இந்த உலகமே இந்த மந்திரங்களால் மட்டுமே மிகப்பெரிய நன்மையை அடைந்து விடலாமே. எதுக்கு ஆஸ்பத்திரி, எதுக்கு டாக்டர், எதுக்கு ஆப்ரேஷன்? இந்த மந்திரத்தை வந்து பொதுவாக சொல்லி இந்த கொரோனாவை எல்லாம் விரட்டி விட்டுடலாமே, இப்படியெல்லாம் வந்து கருத்துக்கள் தோன்றி பேசக்கூடும், கேள்வி கேட்க சொல்லும். குதர்க்கமாக பேசுகிறேன்னு நாம் சொன்னாலும் அதில் ஒரு சின்ன நியாயம் இருக்கத்தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அங்கே தான் சூட்சமம் இருக்குது. குரு மூலமாக உபதேசம் பெறுவதற்கு ஒரு விதி இருக்குது, நமக்கு அதற்கு கொடுப்புன்னு இருக்கணும். அடுத்தது காதில் விழுவதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுட்டு நாம் அதை எப்படி சொல்கிறோங்கிறது இருக்குது. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு கருத்து தான், மந்திரங்கிறது ஒரு ஸ்டாம்ப் மாதிரி. அந்த ஸ்டாம்பை நாம் வந்து ஒட்டி அனுப்பணும், ஒரு கவரில் அதை ஒட்டி அதுக்குள்ள விஷயத்தை வச்சு அனுப்பும்போது நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அங்கே அது போய் சேர்ந்துடுறது. ஸ்டாம்புக்கு நம்ம விலை கொடுத்துட்டோம், அதனால் அது வந்து பணத்துக்கு சமம். இங்கே ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, வெறும் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அதை கவர் மேலே வச்சு அனுப்பிச்சாக்கெல்லாம் போகாது. ஒட்டணும், ஒட்டணும்னு சொன்னால் பசை வேணும், பசை தான் பக்தி, அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்டாம்புங்கிறது சுவாமி, பசை நம்மளுடைய பக்தி. ஒட்டிட்டா முடிஞ்சது, நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும். பக்தி இல்லாமல் சந்தேகத்தோடு, அரை நம்பிக்கையோடு, கால் நம்பிக்கையோடு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு, இல்லைனா மூட பக்தி, ஒரேடியாக கண்மூடித்தனமாக எனக்கு இது முடிஞ்சிடும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாம் வந்து துளி கூட சுயநலம் இல்லாமல் மிகுந்த பிரயாசையோடு, ஈடுபாட்டோடு, நெகிழ்ச்சியோடு செய்யணும். அப்போ தான் அதுக்கு பயன். அப்படி செய்து பயன்பெற்றவர்கள் கோடான கோடி பேர். இப்போது அதே மாதிரி ஒரு ஆஞ்சநேய மந்திர உபதேசம், பெரியவரே உபதேசம் பண்ணுறார். உபதேசம் கேட்டுக்கொண்ட ஒரு முகத்தில் ஒரு சின்ன கிளேசம், என்ன முகத்தில் கிளேசம் தெரியுறதேங்கிறார். இல்லை பெரியவா, எனக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் உபதேசம் ஆயிருக்கு, அது சரியானு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னு சொல்லும்பொழுது பெரியவர் சொல்கிறார், மந்திரத்தை வெளியில் சொல்லப்படாது. எனக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரதானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே வரேன் ஆனால் அப்படின்னு ஒரு இழுக்கிறார். என்ன இழுக்கிற அப்படின்னு போது, இல்லை மந்திர சித்தி ஆயிடுத்தான்னு பூரண பலன் கொடுத்துடுத்தான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். ஒரு உடனே கேட்குறாரு, தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறார். இல்லை தெரிஞ்சால் பரவாயில்லையோன்னு தோன்றது அப்படிங்கிறார். அப்போ பெரியவர் சொன்னார், நீ பாட்டுக்கு மந்திரத்தை ஜபம் பண்ணு, இந்த பலனை எதிர்பார்த்து அது பலன் தந்துருத்தா. அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கனா, அந்த மந்திரத்துக்கிட்ட வந்த காரணமே அதை பயன்படுத்திக்கிறதுக்கு, அதனால் நீ முக்தி பெறுவதற்கோ நீ சுத்தமாகறதுக்கோ கிடையாது. அது வந்து அது வந்து ஒரு ரூபா நோட்டு மாதிரி, தங்கம் வைர மாதிரி, அதை நினச்சிண்டு அதை நீ பயன்படுத்திண்டு, இது ஒரு சுயநலம். பக்தி சார்ந்த விஷயங்களில் சுயநலம் கூடாது. அதனால் இது ரொம்ப முக்கியம், நம்பிக்கையை வைத்து செய் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளை நம்பிக்கை வைக்கிறதானே நமக்கு இந்த காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்மளால் நம்பிக்கையை பெருசாக வைக்க முடியலையே, ஏன்னா நமக்கு வந்து நாம் நம்பின விஷயங்களில் நாம் நிறைய ஏமாந்துட்ட காரணத்தினால அந்த ஏமாற்றம் முன்னாடி வந்து நின்று நம்பி நம்பி ஏமாந்தது போய் இன்னுமா உனக்கு புத்தி வரலன்னு அது நம்மளை கேள்வி கேட்டு திசை திருப்புறது. ஆனால் நம்ப வேண்டியிருக்கு, இந்த விஷயத்தில் நம்ப வேண்டியிருக்கு. என்ன செய்கிறது, ஒன்றும் புரியல இல்லையா. அப்போ சொல்கிறார் ஒரு இந்த இடத்துல பெரியவர் என்ன சொல்கிறார், நம்புறதுக்கு காரணமான பல விஷயங்களை சொல்கிறார். நம்பிக்கைனா எப்படி இருக்கணும், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கும் நிறைய உதாரணங்களை சொல்கிறார். ஆதிசங்கரர் ஸ்தாபனம் பண்ண பீடங்களில் சிருங்கேரி பீடம், அந்த பீடத்தோட அதிபதி நரசிம்ம பாரதி சுவாமிகள், இவர் வந்து பூர்ணா நதிக்கரையில் ஆதிசங்கர பகவத் பாதார் சாரதாம்பாளுக்கு கோவிலும், ஆதிசங்கருடைய தாயார் ஆரியாம்பாளுக்கு பிருந்தாவனமும் ஏற்படுத்தினவர். பின்னால் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஷண்மத கீர்த்தி ஸ்தம்பம் ஒன்றாம் 1980 ஏற்படுத்துகிறார். அதன் உள்ளேயே ஷண்மதத்திற்கும், அதாவது 6 மதத்திற்கும் தேவதா பிரதிஷ்டை உள்ளது. பக்தர்கள் வந்து அங்கே போகும்போது கட்டாயமாக போய் இதெல்லாம் சேவிக்கணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார்,
அவருடைய பாரதி நரசிம்ம பாரதி இருக்கார் இல்லையா, அவருடைய பிரசித்தி பெற்ற ஒரு சீடர், அவருடைய சிஷ்யர் வந்து சந்திரசேகர பாரதி சுவாமிகள். இவர் வந்து அடிக்கடி ரொம்ப தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்தார்னாக்கா அப்படியே தன்னை மறந்து போயிடக்கூடியவர். இவர்கிட்ட ஒரு அனுபவம், நம்ம நரசிம்ம பாரதி சுவாமிகள் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர்கிட்ட ஒரு நரசிம்ம பாரதி சுவாமிகளுடைய சிஷ்யர் தான் பிரசித்தி பெற்ற நம்முடைய குருநாதர் பெயர் கொண்ட ஸ்ரீ சந்திரசேகர பாரதி. நம் குருநாதர் போல அடிக்கடி அந்தர்முகமாக தியானத்துக்கும் போயிடுறவர். இவர்கிட்ட தான் ஒரு அனுபவம். அது என்ன? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.